வணக்கம் நேர்களே உங்களுக்கான நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர் நம்மள உங்களுக்கான நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்துட்டு இருக்காங்க அந்த வழியை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு மாற்றுத்திறனாளி நம்ம அரங்கத்தில் வந்திருக்கிறாங்க அந்த மாற்றுத்திறனாளியோட பண்ற சேவைகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள இந்த தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மாநிலங்களில் உள்ள ஆன்மீக திருத்தலத்துக்கு வந்து அவரோட முயற்சியால் வந்து முப்பது ஆண்டு காலம் மேல வந்து யாத்திரை குழுன்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி பல பக்தர்களை வந்து பல விதமான கோயில் கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு ஆன்மீக மகிழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு அது மிகப்பெரிய சாதனையாக அவர் பண்ணிட்டுருக்கார் ஏன்னா இப்போ வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட கோவில் போக முடியாது படியேற முடியாதுன்ற ஒரு சோம்பல் இருக்கிற இந்த காலக்கட்டத்தில் கூட மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் பல பக்தர்கள் அடியார்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்கு வந்து பார்த்திங்க இந்த ஆன்மீக சேவை அது மாதிரி ஆன்மீக சுற்றுலா அது மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு வாங்க அவரோட சாதனை பற்றி நம்ம கேட்டுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஏன்னா வந்து அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது சார் ஓகே ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஆன்மீகம் அப்படின்னா பல பேருக்கு வந்து கோவில் போகணுன்னு ஆசை இருக்குது ஒரு சில நாள் அவங்களோட அவங்களோட அவகாசம் கிடைக்காம போக முடியாமல் இருக்காங்க பட் அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு ஆன்மீக ஒரு சுற்றுலா ஏற்பாடு பண்ணித்தரதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தான் சார் இப்போ இதில் நிகழ்ச்சியோடய முக்கிய நோக்கமே என்னென்னா நீங்கள் ஒரு மாற்றத்தினால் எப்போது சார் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு உண்டாச்சு அதில் எப்படி என்ன விஷயமா என்ன விதமான மாற்றத்து சார் வணக்கங்க என் பேர் சிவகஜபதி எனக்கு வந்து அறுபத்தி எட்டு இறுதியில் நான் அறுபத்தேழில் பிறந்தேன் ஒன்றரை வயசு இருக்கும்போது எனக்கு இளம் இளைவாத நோயினால் இரண்டு கால்கள் முழுதாக செயல் எழுந்து போயிடுச்சு அதன் பிறகு அப்பா அம்மா தூக்கி தான் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போவாங்கோ இன்று இருக்கிற கட்டை கூட வச்சு நடக்க முடியாது என்னால் அப்போது மார்பலத்தான் போவேன் எடுப்பாக இருந்ததுனால அப்போ எழுபத்தி மூணில் எங்கள் அப்பா வந்து என்னையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஒரு பதிமூணு நாள் யாத்திரை கேட்டுன்னு போகிறாரு அப்போ எனக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு வயதாக தான் ஆகும் அப்போ எனக்குள்ளே ஒரு ஆசை என்னென்னா இவங்களாம் என்னை தூக்கிட்டு போய் தரிசி வைக்கிறாங்களே நான் இந்த மாதிரி வ எல்லாரும் கூட்டு போக முடியுமான்னு மனசுக்குள்ளே நினச்சேன் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அதுக்கப்புறம் மறந்து போனேன் அதுக்கப்புறம் பாடத்தெல்லாம் வரும்போது நீங்கள் கண்ட சுற்றுலாவை பற்றி சொல்லுங்கள் சொல்லும்போதெல்லாம் நான் கட்டுரை எழுதும்போது இப்போ மேட்டூர் பற்றி அன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமாக மேட்டூர் மைசூரு இதை பற்றிலாம் எழுதும்போது நம்ம திரும்பி இதெல்லாம் போமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் உதத்திக்கிட்டே இருந்தது இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கனல் போல் இருந்துகிட்டே இருந்தது நாங்கள் டென்த்து படிக்கும்போது எங்களுடைய நண்பர்களான அசோக் வாசு என்ற நண்பரோட மகாபலிபுரம் போனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்போது வந்து எனக்கு வந்து சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் இந்த மாதிரியான சரித்திர அவர்களெலாம் ப படித்து படித்து அதில் ரொம்ப ஆர்வம் பொன்னியின் செல்வனும் பூங்கொழி அம்மையும் வந்திய தேவனும் வானதி குந்தவி பழுவூர் நந்தினியும் பழுவேட்டரையும் பாடாய் படுத்துகிறார்கள் நாங்கள் பாகாய் உருகுகிறான் என்ற அந்த செய்யுள் அந்த பதிகம் அவங்க போன அந்த இடம் அவங்க பாதம் பட்ட அந்த இடம்லாம் போகணும் போகணுன்ற ஆவல் வந்து ஒரு பெரிய நீர்ப்புத்த நூப்பாக மலர்ந்துக்கிட்டே இருந்தது எண்பத்தி நாலில் வந்து நான் எங்கள் மூணு நண்பர்களும் வந்து மகாபலிபுரம் போகிறோம் அதுதான் ஃபர்ஸ்ட்டு அப்படி போகும்போது அந்த சரித்திர அந்த கலங்கரை விளக்கமாகட்டும் அந்த ஒற்றைக்கல் பாறை ஆகட்டும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த தூண்களாகட்டும் என்னை வந்து சிலிர்க்க வைத்தது ஒவ்வொரு சிற்பத்தையும் நாங்கள் ரசித்து ரசித்து உணர்ந்து போகும்போது இந்த குடைவிறக்கில் வந்து உள்ள இந்த தவன்ற அந்த கொகைக்குள்ளே ஒரு ஒற்றைக்கல் சிற்பம் இருக்குது அந்த சிற்பத்தில் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யானை வந்து பால் குடிக்கிற மாதிரி இருக்கும் ப இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா கன்று வந்து இருக்க மாதிரி இருக்கும் அப்போவே அந்த சிற்பத்தில் வந்து அற்புதம் மாயை நடத்தியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு இதே போல் நம்ம அஜந்தா எல்லோரெல்லாம் போகணுன்ற எண்ணத்தை நாங்கள் விதைச்சிக்கிட்டோம் அப்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு தடங்கள் ஏற்பட்டது எண்பத்தி நாலில் அதாவது ஸ்தலசேன பெருமாள் கோயில்ன்ற ஒரு கோயிலுக்கு நான் போகும்போது நான் வந்து செருப்பு காலோடு போயிட்டேன் எனக்கு அப்போ வந்து இந்த மாதிரி இல்லை அது உடலோட ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஷூ அதை கைட்டுட்டால் நடக்க முடியாது அது மாதிரி இருக்கும்போது காலோடு உள்ளே வரக்கூடாதுன்னுட்டாங்க அது எங்கள் நண்பர்களுக்கும் ரொம்ப பாதிப்பு தந்தது அப்போ நாங்கள் வந்துட்ட வந்துட்டோன்னே எனக்கு அந்த கோவில் போகாது ரொம்ப மன நெருடலாக இருக்கும்போது ஜூனியர் பத்திரிகைகளாக அப்போது நான் ஒரு கட்டுரை எழுதிருந்தேன் அது வந்து இது பிரபலமாகி அங்கே அப்புறம் மறுமுறை போகும்போது நம்ம ஆச்சாரத்தை நம்ம கெடுக்கக்கூடாது நீங்கள் வந்து தவறாக எடுக்கக்கூடாது கோயில் குறுக்கறாங்க நம்ம கலாச்சாரத்தை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் சொல்லி இதனுடைய சீரமையும் பெருமையும் சொல்லி அவங்களே என்னை தூக்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தவழ்ந்து வந்துட்டு கழட்டிட்டு நான் தவழ்ந்து போய் தரிசனம் பண்ணேன் அப்போத்துலேருந்து நம்ம கலாச்சார பண்பாடு அப்படின்றதெல்லாம் நம்ம கோவில்களை மன்னர்களை செதுக்கி வச்சுருக்காங்க ஏன் நம்ம இதை அழைச்சிட்டு போன்றதுன்னு ஒரு உத்வேகம் எனக்கு ஏற்பட்டது குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி நாகரிகத்தின் தொட்டில் அரப்பான்னு சொல்கிறாங்க ஆனால் அது போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நாகரிகத்தில் எந்த அளவுக்கு சிறந்தவங்கணுன்றதுக்கான ஒவ்வொரு சிற்பங்களும் அவங்களுக்கு பதில் சொல்லும் நாட்டியமாகட்டும் இசையாகட்டும் அல்லது வாழ்வியல் முறையாகட்டும் போர் முறையாகட்டும் போர் கருவிகளாகட்டும் அல்லது ஆடை அமைப்பாகட்டும் எல்லாமே அங்கே சிற்பங்களாக வடிச்சிருக்கிறாங்க அது அதை போய் கற்றுணர வேண்டிய ஒரு பள்ளி தான் கோவில் அதை மறந்துட்டு எதோ கோவிலுக்கு போனால் இதை தரேன் நான் உனக்கு இதை தரேன்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிற கேந்திரம் இல்லை கோவில் இதை நம்ம மக்கள் உணரணும் நம்ம மன்னர்களுக்கு வந்து அந்த காலத்தில் எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்குது எத்தனையோ கேளிகள் இருந்திருக்குது அத்தனையும் தவிர்த்து மக்கள் அமைதியாக வாழ்வதற்காக அவர்களுடைய எண்ணங்கள் ஒரு சீராக்கும் கூடிய இடமாக வந்து ச அறிவியல் ரீதியாக ஒரு கோவில் அமைச்சு அதை பாதுகாத்துருக்காங்க பின்னால் அது ஒட்டுமொத்தமாக வானான்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஒரு கிரியேட் பண்ணி கிரியேட்ன்றது இல்லை அப்போது வந்து சில மூடப்பழக்கங்கள் இருந்ததுக்காக பெரியவர்கள் சேவா மூடப்பழக்கத்தை உரை சொல்லிட்டு மன்னர்கள் கட்டி கோவிலெலாம் கூட வீணாக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இருக்கிற கோவிலெல்லாம் அடிக்கிற அனைத்தையும் அனைத்தையும்ிகுணின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய அபத்தமானது என்னை பொறுத்த வரைக்கும் ஆலயம் என்பது நம்முடைய நாகரிகத்தின் அடையாளம் பண்பாட்டின் கலாச்சாரத்தின் பொக்கிஷம் அதை போற்று பாதுகாக்கணும் ஒவ்வொன்றின் அறிவியல் இருக்குதுன்னு இன்றைக்கி வந்து மேலை நாட்டோருக்கு வந்து வியந்து வியந்து பார்க்குறாங்க கட்டடக்கலையில் நம்ம அடிச்சுக்கிறதுக்கு ஆலயம் இல்லை ஒரு பூகம்பம் வந்துடுச்சு அப்படின்னா கூட தஞ்சாவூர் கோயில் இடிஞ்சு விழாது அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்போடு கட்டப்பட்டிருக்குது இந்த தஞ்சை கோயில் இவையெல்லாம் என் உள்ளத்தில் அதீதமான ஆறு ஆசைகளை ஏற்படுத்தி போல் கோயில்களை வந்து நம்ம அழைச்சிட்டு போன்ற ஒரு பேராவலை நான் இதை தொடங்கினது எண்பத்தி ஆறில் அன்றையிலேருந்து இன்று வரையிலும் இந்த யாத்திரையை முடிந்த அளவுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன் இதுக்கு என்னோட வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளை வணங்கிக்கிறேன் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஆன்மீக சுற்றுலானா நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு அதுல ஒரு வருமானம் வருது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ஆனால் நீங்க வருமானத்தை பத்தி பேசாம இது உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு விதைச்ச அந்த விதை தான் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சார் உண்மை உண்மை சார் அப்போ நீங்க வந்து இப்போ கோவில்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் நடைமுறையாக ஒரு விஷயம் கற்பனை பண்ணால் கூட ஒரு வண்டியில் தான் எப்படி போவீங்க ஒரு இருபது சீட்டு ரெண்டு சீட்டு அதில் நீங்கள் வேனில் உள்ளே ஏறி வர்றது அவ்வளோ சிரமமாக இருக்குமே சார் நீங்கள் எப்படி வந்து அன்றாடம் இந்த மாதிரி டூர் நடத்தி அதில் எப்படி நீங்கள் அவ்வளோ இடத்துல போயிட்டு வரீங்க ரெண்டு ஒரு ரெண்டு கோயில் போயிட்டு வந்தாவே பணம் கட்டவும் கூட டயர்டாகி உக்காந்துருவாங்க எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து சார் அது எப்படி நீங்கள் கையாளுறீங்க அது மாதிரி ஏதாச்சும் மலை அந்த மாதிரிலாம் ஏறி வந்திருக்கீங்களா உங்களோட நிச்சயமா நிச்சயமா நான் மலையில வந்துருக்க சொல்லப்போனாக்கா சோளிங்கர்ன்ற மலை வந்து உங்களை எல்லாருக்கும் நம்ம சென்னையில் இருக்கவங்க அத்தனை பேருக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது படிகள் உயரம் கொண்ட மலை அது அந்த மலை வந்து திவ்ய திவ்யதங்கள் ஒன்று திருக்கடிகனு சொல்லுவாங்க அந்த மலைக்கு நண்பர்கள் கூட நான் போகும்போது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது படி இருக்கும்போது ஒரு என்ன செய்கிறேன் வானா உன்னால் முடியாது நம்ம வீணாக ரிஸ்க் எடுக்க வேணாண்ணா ஒரு நண்பர் என்ன செய்கிறேன் ஏய் உன்னால் எப்போ முடியும்னு அப்புறம் எப்போ முடியும்னு சொல்லி அதட்டுறான் சரி இது அதுவும் சரிதான் நம்ம போகணுன்னு சொல்லிட்டு மலை ஏறுறேன் ஏறும்போது ரொம்ப ஆர்வம் மிகுதியில் ஏற 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 மூச்சடைப்பு ஏற்பட்டது இருந்தாலும் அதை தாங்கிக்கனு நான் ஏறுறேன் ஏறும்போது என்னை பார்த்து என்னை பார்த்து பலரும் சோர்ந்து உட்காந்துருந்தாங்க இவரே நடக்கிறார் நம்ம நடக்கிறதுக்குன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அது எனக்கு உற்சாகத்தை தந்தது நாம் ஒருத்தருக்கு தூண்டுகோலாக இருக்கிறதுல என்ன தப்புன்னு சொல்கிற என்ன வந்தது இன்னி வரைக்கும் அது தொடருது ஐயா சொன்ன மாதிரி படியேறது சிரமம் ஆனால் அந்த சிரமம் தான் வாழ்க்கை நம்பது அதை நம்ம பழக்கி தானே ஆகணும் அதனால் நான் பழகின்றிருக்கிறேன் வாழ்க்கை என்பது வந்து சிரமத்தை செஞ்சிச்சால் தான் சிறப்பாக வாழ முடியிறதுக்கு முழுதாக உதாரணத்தை நான் குழந்தைலேருந்து அனுபவித்ததால் அது எனக்கு பெரிதாக தெரியல நம்ம நடந்து தான் தேரணும் போய் தான் தேரணும் தான் தேரணும் இப்போ நம்ம பார்க்கல இந்த பிறவி எடுத்து தினப்பால் நான் நம்ம அடையாமல் போயிடுமோன்ற ஒரு கவலை எனக்குள்ளே இருந்தது அதனால் நான் அழைச்சிட்டு இந்த எல்லாம் அழைச்சிட்டு போகிறேன் ஆலயம் மட்டும் அல்ல சுற்றுலா ஸ்தலங்கள் எங்கெங்கே அருவிகள் இருக்குது எங்கெங்க போனால் எளிதாக குடிக்கலாம் எந்த இடத்துக்கு போனால் போகலான்ற ஒரு இதையும் நான் கேதர் பண்ணி அதை படியும் அழைச்சிட்டு போவேன் வெறும் ஆலைங்கள் மட்டும் இல்லாத இயற்கை சார்ந்த இடங்கள் அதனுடைய தொன்மைகள் அதனுடைய வரலாறுகள் அனைத்தையும் கேட்டு கற்று உணர்ந்து அதை வந்து மக்களுக்கு எடுத்துரைத்து தான் அழைத்துச் செல்வேன் எந்த ஒரு ஸ்தலமாக இருந்தாலும் அதனுடைய சிறப்புகளை சொல்லி தான் அழைச்சிட்டு போகணும் அதுதான் மாண்பு அதுதான் சிறப்புன்றது எனக்கு மனசில் பட்டது அது இன்று வரை செஞ்சுட்ருக்கேன் ஓகே சார் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ இந்த மாதிரி கோவில் வந்து இந்த புராதன கோவில் வந்து பார்த்தா பல்லாயிரம் கோவில்கள்லாம் இருக்கும் அது மாதிரி வந்து எப்படி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சி இது வந்து பாடல் ப பதிவு பெற்ற ஸ்தலமா திவ்யதேச ஸ்தலங்களா அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிவனடிகாரர்கள் கோவில் போகணுன்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து பெருமாள் கோவில் போகணுன்னு நினைப்பாங்க ஒரு சில நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இந்த அறிவியல் இயற்கை சார்ந்தம் அது மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ கோவில் போயிருக்கீங்க அது முக்கியமாக உங்களுக்கு வந்து சந்தோஷப்படுற கோவில் அடியார்கள் அதிகமாக விரும்புகிற கோவில்கள்லாம் எதுலாம் இருக்காது நிச்சயமா இப்போ வந்து தமிழ்நாட்டில் கோவில்கள்னால் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த நகரம் அந்த நகரம் புனித நகரம்னு கோவில்கள்னால் தமிழ்நாட்டை அடிச்சுக்க முடியாது தமிழ்நாட்டில் இல்லாத கோவில்களே இல்லை தமிழ்நாட்டில் இல்லாத தெய்வங்களே இல்லை அதுவும் இல்லாமல் சிற்பங்களுடைய அழகு அதுதான் தெய்வீகம் இங்கே தமிழ்நாட்டில் மிக அற்புதம் நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் சாதாரணமானவங்க இல்லை ஒவ்வொரு சிலையிலையும் அதனுடைய கருத்து எடுத்துரைக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சிவன் கோவிலையும் ஒவ்வொரு நந்தியினுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா நந்தி காதை விரித்து அப்பா என்ன சொல்கிறான்னு கேட்குற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கொம்பை விடைச்சிக்கிட்டு என்ன ஐயோ பிரச்சனை வரப்போது பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கோவிலில் பார்த்திங்கன்னா அப்பா திரும்பி முதுகு காட்டிக்கிட்டு வெளியில் பா காவல் காத்துருக்க மாதிரி இருக்கும் இவை எல்லாமே அந்த கோவிலுடைய வரலாறை நமக்கு எடுத்துரைக்கிறது நந்தின்றது ஞாபகம் வச்சுக்கிட்டோம் ஒவ்வொன்றும் அப்படி ஒரு சிற்பங்களை நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மிக அற்புதமான கோயிலாக என் உள்ளத்தில் ரொம்ப ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சி உணர்ந்து உணர்ந்து பார்த்த கோயில் பல இருக்குது அந்த கோயிலில் வந்து சமீபத்தமாக ஸ்ரீவைகுண்டன்ற பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் போயிருந்தேன் அது ஒரு நவ கைலாங்கில் ஒன்று அங்கே பார்த்த சிற்பங்கள் வந்து மெய்சிலிருக்க வைத்தது ஒரு போர் வீரனுடைய போர் இதுவும் ஒரு பைரவருடைய இந்த முதுகு எலும்புல தெரிகிற அளவுக்கு ஆனால் வீரத்தில் விரைஞ்சிருக்க மாதிரி இருக்க அந்த சிற்பங்களை பார்க்கும்போது அசிதி அதிசயத்து போயிட்டேன் போல் நிறைய சிற்பங்கள் இருக்குது உதாரணமாக நெல்லையப்பர் கோயிலில் போனோம்னாக்கா சரிகமாக பதனி சென்ற ஏழு சத்தசரங்களும் வரக்கூடிய அளவுக்கு தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு ஒற்றை தூணுக்குள்ளே பல தூண்கள் குட்டி தூண்கள் அவைகளில் சங்கீதம் வரக்கூடிய அற்புதமான ஒரு வடிவம் வச்சுருக்காங்க கலை கட்டடத்தில் இது வந்து நம்ம எவ்வளோ பேர் தவற விட்டுட்டுருக்கோன்றதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாளிகபூர் காலத்தில் வந்து இந்து கோயில்கள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருப்போது கல்திரை போட்டு மூடி அந்த தங்கள் உயிரையே தியாகம் செய்து அந்த கோயிலெலாம் காட்டி காத்திருக்கிறாங்க உதாரணமாக சொல்லப்போனால் இங்கே இருக்க திருவிடை திருவிடந்தை என்ற கோவில் மதுரை மீனாட்சிபதி கோவில் இவையெல்லாம் வந்து கல்திரை போட்டு இறைவனை காது பாதுகாத்துருக்காங்க அப்படிப்பட்ட சரித்திரமிக்க கோவில்களை வந்து நம்ம போய் பார்க்கணுங்க கோவில்ன்றது வந்து தயவு செய்து திரும்ப சொல்கிறேன் வெறும் சாமி கூப்பிட்டு கும்பிட்டு இதை செய் இந்த பரிகாரம் பண்ணுறன்றது அல்ல கோவில்ன்றது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்ம படிக்கக்கூடிய ஒரு பாடசாலை அதை உணர்ந்து நீங்கள் எல்லாரும் வரணும் தமிழ்நாட்டில் இயற்கை வளம் சார்ந்த இடங்கள் நிறைய இருக்குது அருவிகள் அற்புதமான மூலிகை காற்று சுவாசிக்கக்கூடிய அருவிகள்லாம் இருக்குது இந்த அருவிகளெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நடத்தப்பட்ட இந்த யாத்திரையானது வந்து இன்று எல்லோராலும் போற்றப்படுகிறது வண்டியில் ஏறு இறங்குறது சிரமம்னு நான் பார்த்தாக்கா நிச்சயமாக நான் எந்த கோயிலுக்கும் போக முடியாது இது வந்து அடியார்கள் அழைச்சிட்டு போகிறதோடு நானும் அதில் பங்கேற்று இந்த ஊன் உடலோடு போய் அவரை தரிசிக்கிறது பெரிய மகிழ்ச்சி நேருல இருக்காங்க சரி ஹலோ ஆமாம் வணக்கம்மா வணக்கம்மா உங்கள் கேள்வி கேட்கலாமா காலத்தை துணிக்கு போயிடுச்சு சார் சரி சார் சார் வந்து இப்போது இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலெலாம் எப்படி சார் நீங்கள் போனீங்க ஒரு நாள் டூரா இல்லை ரெண்டு நாளாக மூணு நாளாக அப்போ எந்த மாதிரி யாத்திரை உங்களில் இருக்கும் சார் அதை பற்றி குறிப்பாக சார் என்னுடைய யாத்திரைகளில் வந்து ஒரு நாள் யாத்திரை கட்டாயம் உண்டு ஒரு நாள் யாத்திரையில் வந்து எல்லோரும் அழைச்சிட்டு போகிற மாதிரி வழக்கமான கோவில்கள்ன்றதோடைய அதுக்கு உள்ளார என்னென்ன இருக்குன்றத நான் தேடி கண்டுபிடிச்சு அந்த ஊர் வாயிலாக போயிட்டு கேட்டு அவங்க ம மக்கள்கிட்ட வந்து ஒரு கோயில் போகிறோன்னா அங்கே இருக்கிறவங்க கிட்டே கேட்டு பக்கத்தில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்டு அதனுடைய சிறப்பு என்னென்ற டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாத பத்திரிகைகள் நிறைய பார்ப்பேன் அது இல்லாத என்னால் போக முடியாது நான் ஸ்கூட்ரு வச்சு அந்த இடத்துக்கு போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்பேன் இப்படி தேடி தேடி கண்டுபிடிச்ச கோயில்கள் அதிகம் குறிப்பாக நம்ம சென்னையில் எக்கச்சக்கமான கோயில்கள் இருக்குது சென்னையில் சோழர் கால கோயில்கள் எக்கச்சக்கமாக இருக்குது குறிப்பாக பார்க்கணும் பழவேற்காடு பகுதிகளில் புதிது புதிதாக சிவலிங்கங்கள் தோண்டிக்கிட்டே இருக்குது பூமியிலேருந்து எடுக்கப்பட்டுருது இந்த ஆற்றுக்கும் கடலுக்கும் நடுவில் சிந்தாமணீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது மிக தொன்மையான கோயில் அது அழிந்த நிலையில் யாரோ பெரிய செல்வந்தர்களால் புதுப்பிக்கப்பட்டிருக்கு அந்த கோயிலை பாருங்க திருப்பாலைவனுன்ற ஒரு கோவில் இருக்குது சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய கோயில் சுயம்புவான அப்பா திருமேனி அமிர்த கடேஸ்வரன் சொல்லப்படுற கோயில் அந்த கோவிலுடைய குளத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா இன்றைக்கும் தவளைகள் இருக்காது அக்னி திருத்தமாக கருதப்படுது அதாவது அது ஒரு புராண வரலாறு சொல்லப்பட்டது விஷ்ணு வந்து த அமிர்தத்தை இளவருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு கை கழுவும் போது அந்த கையில் இந்த துளி வந்து குளத்தில் செஞ்சபோது தவளை வடிவில் ஒரு அரக்கன் வந்து அதை உண்ண வரும்போது அதை சந்திரன் சொல்ல விஷ்ணு அவனை மத்தால் அடித்து சாகடித்து இனி இதில் தவளைகள் வரக்கூடாது என்று சாவித்ததால் இன்று வரைக்கும் இன்றைய வரைக்கும் நீர்வற்றாத அந்த குளத்தில் தவளைகள் இருப்பதே இல்லை இது சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது அதே போல் காசிக்கு நிகரான கோவில் சொல்லப்படுற அரியத்துறை கோவில் ஒன்று இருக்குது இன்றும் அங்கே ஒரு ஊற்று ஒன்று இருக்குது அது விட வீசமானது ரோமரிஷி அவர்கள் வந்து காசிக்கு போகணும் விரும்பும்போது இந்த இடத்துல வந்து நீ என்னை வணங்கு காசியை விட வீசமான தீர்த்தம் இங்கே இருக்குதுன்னு சொல்ல ரோமரிஷி வழிபட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து நீராடி இருக்கிறாரு அங்கே வந்தால் காசியை விட பன்மடங்கு வீசமான இந்த தீர்த்தத்தை குளித்தாலும் எடுத்து வந்து வீட்டை தான் மகா புண்ணிதன்னு சொல்லிட்டு இன்று கருதப்படுது திருமண தோஷம் உள்ளவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து திருமணத்தை வேண்டுதல் வைச்சாக்க கட்டாயமாக திருமணம் நடக்கும் இறைவனுடைய அற்புத திருமேனி சோழர் கால கோயில் இது மட்டும் இல்லை நிறைய இது போல் கோயில்கள் சென்னை சுற்றிலேயுமே இருக்குது அது போன்ற அறிய முடியாத அறியக்கூடிய கோயில்களை அழைச்சிட்டு போகிறது ஒரு நாள் யாத்திரை இரண்டு நாள் யாத்திரை என்பதும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் திவ்ய தேசங்கள் இவைகளை இரண்டு நாள் மூன்று நாள் அப்படி அழைச்சிட்டு போகிறேன் சமீபமாக இந்த மா வருடம் மே மாதம் ஒவ்வொரு சிவனடியார்களும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கிற கைலாய மாலைக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு இதற்கு பெரும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து என்னை ஊக்குவித்த ஐயா மாறன் வேலை அவர்களுக்கு நான் என்ன வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்களால் முடியும் நீங்கள் நல்லா நடத்தக்கூடியவர் நீங்கள் வாங்க அதாவது வந்து அடியன் வந்து ஊனமாக இருக்கிற ஒரு ஐயா கேட்டால் போல் ஒரு படி அறுத்து சிரமமானவன் நான் என்னை வந்து முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது நாங்கள் ஆனால் ஈசன் வந்து கொம்பு தேன் என் வாயில் போல் நீ அழைச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசிரியாக எனக்கு சொல்லி இன்று நான் இந்த வருஷம் எல்லோரையும் கைலாய மலைக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு பாக்கியத்தை கெடுத்துருக்காரு அதற்காக சிவபெருமானுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னாலேயே போக முடிந்த அந்த ஆலயத்துக்கு இந்த கைலாமலைக்கு அடியார்களை அனைவரும் நிச்சயமாக எளிதாக தரிசிக்கலாம் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே இல்லைன்றது உதாரணத்தை எடுத்துக்காட்டு தான் என்னை அழிச்சிருக்கிறாரு அதனால் நம்மளால் போக முடியுமா மலைன்றாங்களா நம்மளால் முடியுமா நம்மளால் மூச்சு வாங்குமே அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதுங்க எல்லாம் எளிதாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எல்லோரும் வாங்க ஓகே நேரு லைனில் இருக்காங்க சார் ஹலோ ஆ வணக்கம் சார் உங்கள் பெயர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார்

திருவள்ளிதாயன்னு இங்கே சென்னையில் இருக்க பாடிய பக்கத்தில் அது பா ஞானசம்பந்தர் மடம் வச்ச தங்கின ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலம் அது போங்க அதே போல் வாயில் நீங்கள் போய் கேள்விப்பட்டிருப்பீங்க போயிருப்பீங்க அது போங்க அதுக்கப்புறம் வந்து திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் அகத்தியருக்காக திருமண குலத்தோடு காட்சி தரார் சிவபெருமான் அந்த கோயில் போங்க மூர்க்க நாயனார் அவதார ஸ்தலம் அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வேதபுரீஸ்வரர் அது பாருங்க அப்புறம் திருக்கச்சூர்னு ஒரு ஊர் இருக்குது செங்க அது நரசி நரசிங்க என்னென்னு சிங்கப்பெருமான் கோயில் பக்கத்தில் செங்கல்பட்டு போகிற வழியில் திருக்கச்சூர்னு இருக்குது ரெண்டு கோயில் இருக்குது மருந்தீஸ்வரர் அங்கே கோயில் இருக்குது மேலே திருக்கச்சூர் ஒரு ஸ்தலம் இருக்குது இந்த ரெண்டு கோயிலும் ஸ்தலம் சுந்தரருக்கு வந்து அப்பா வந்து அமுது வாங்கி வந்து தந்த ஸ்தலம் சப்த விட ஸ்தலங்களில் சிவபெருமான் அங்கே குதித்து குதித்து ஆடிய ஸ்தலமாக சொல்லப்படுது உபஸ்தலம் ஆக அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போகணும் அற்புதமாக இருக்கும் இதற்கும் மேலே நீங்கள் போகணும் எனக்கு அப்படின்னாக்கா செங்கல்பட்டு பக்கத்தில் சோழன் ஒரு கோவில் இருக்குது இது வந்து மரகதலிங்கம் அப்பா ஞானசமந்தரா பாடற்பட்ட ஸ்தலம் இவையெல்லாம் நீங்கள் போனாலும் ஒரு நாளுக்கு சிறந்ததாக இருக்கும் உங்களால முடிஞ்சா சொல்லுங்க இல்லனா ஐயா இந்த மாதிரி கோயில் அழைச்சிட்டு போன்னு சொன்னாக்கா நாங்க அழைச்சிட்டு போயிட்டு நோட் பண்ணிட்டு மகிழ்ச்சியா ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா நன்றி திருச்சிடம் கேள்வி கண்டு சாரோட நம்பர் இருக்கு மேலும் பயன்படுத்த தொடர்ச்சியா பல பேர் வந்து வேலை பலையும் இருக்கிறாங்க பல பேர் வந்து இப்ப ரிட்டையர் ஆயிட்டு ஒரு இடம் கூட்டு போகணும்னு நினைக்கிறாங்க நீங்க வந்து ஒரு ஆன்மீகன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோட போறது ஒண்ணு இருக்கு இப்போ ஒரு சில ஃபேமிலியிலே ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க கூட பண்ணி கூட்டு போவீங்களா கட்டாயமா கட்டாயமா அவங்களே எப்படி உங்களை தொடர்பு கொடுக்கணும் நீங்க என்னுடைய நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க வந்து இந்த மாதிரி அழைச்சிட்டு போனோம் நாங்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் தரிசிக்கவும் விரும்புகிறீங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் வாகன ஏற்பாடு சொல்லி நான் கைடாக வரதாக இருந்தாலும் சரி நான் வாகன ஏற்பாடு செய்து உங்களை அழைச்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வரேன் இல்லை நீங்கள் கார் வச்சுட்டு இருக்கீங்க நான் இதெல்லாம் தரிசிக்கணும்னு விரும்புகிறேன் எனக்கு வந்து வழி தெரியல நான் வந்து வழிகாட்டவும் தயாராக இருக்கேன் என்னை பொறுத்தவரையிலும் எல்லோரும் இறைவனை தரிசிக்கணும் எல்லோரும் ஆலயத்துக்கு சென்று வரணும் வெறும் வாழ்க்கை என்பது வந்து பிறந்தோம் வளர்ந்தோம் படித்தோம் வாழ்ந்தோம் திருமணம் செய்தோம் பிள்ளையை பெற்றோம் சம்பாதித்தோம் கோடி கரைச்சோம் அப்புறம் நோயில் விழுந்து செத்து போகிறது அல்ல நம்ம பிறந்த நோக்கம் நாம் பிறந்ததன் நோக்கம் இறைவனை நேசிப்பது இறைவனை தரிசிப்பது இறைவனை என்னால் துதிப்பது என்பதுதான் அது ஆறு கோடி மாயா சக்திகள் என்று திருவாசகர் சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய சிவபுராணத்தில் அந்த மாயையில் உழன்று 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 சாகர நேரத்தில் தான் சங்கரா சொல்லி சொல்லிச்ச மாதிரி நினச்சிக்கிறாங்க அது அல்ல அது அல்லவே இல்லை வாழங்காலத்திலேயே அவரை போற்றி 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 உள்ளத்தில் மகிழ்ந்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தணுன்றது தான் அதை மறந்து போயிடுறாங்க ஆனால் ஒரு பிற மதத்தில் போய்ட்ட பிறகு எல்லாம் அவரே எல்லாம் அவரே என்று சொல்லி அப்போது கரெக்டாக எல்லா கோயிலுக்கு போகிறாங்க எப்பவும் அவரை ஜபிச்சு ஒரு சின்ன பட்டாலும் ஜபிக்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் அதில் இங்கே இருக்கும்போது அதை செய்யலன்றது தான் நான் வருத்தப்படுறேன் இங்கே இருக்கும்போது அதை பண்ணிகிட்டே இருங்க சாகு நேரத்தில் சங்கரான்றதில்ல சாகும்போதும் சங்கரான்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க புண்ணியத்தை அடைய நாம வந்து தூய்மையானவனா இருக்கதற்கு இறைவனை தரிசிக்கணும்ன்றது இறைவனை தொழறன்றதுதான் என்னோட கருத்து சரி அதுமனே நேர்ர்த்தவும் லைன்ல கங்க சரி ஹலோ ஹலோ அம்மா வணக்கம்மா உங்க பேர் என்னுள்ள இருந்து அழைக்கிறீங்கம்மா ஹலோ ஆ அம்மா வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க யேம் பேன்ஸ் வெல்டி சார் ஓகேமா உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா ஓகே சார் எங்களுக்கு ஃபேமிலில ரொம்ப பிரச்சனையா இருக்கு வேலை வருமானங்கிறதே அமைய மாட்டேங்குது கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குதே அப்படிங்குது ஒரு அதாவது அடி மேல அடி ஒன்னு நம்ம ஒண்ணு செய்ய போனா அடுத்த பிரச்சனை சரிங்கம்மா இருக்காங்க லைன்ல இருக்காங்களா லைன்ல நீங்க ஆமாம் அது வந்து ஒருமை எல்லோருக்குமே வாழ்க்கையில் வந்து எல்லா வகையிலும் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும் தொழிலாலும் மனதாலும் குடும்ப பிரச்சனைகளும் நிறைய இருக்க தான் செய்யுது இதற்கெல்லாம் வந்து தீர்வுனாக்கா நம்ம திருவாசகம் தேவாரத்தில் படித்தாலே நிறைய தீர்வுகள் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் வந்து கடன் பிரச்சனைன்றீங்க வறுமை இருக்குது அதாவது வந்து தொழில் அமையலன்றீங்க அதற்கு நீங்கள் சில பதிகங்கள் சொல்கிறேன் அந்த பதிகங்கள் தினமும் ஓதுங்க குறிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஓதிப்பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே ஃபோன் பண்ணி இந்த கேப்டன் டிவிலே தெரியுங்க வாசித்தீரவே காசு நல்குவீர் மாசின் மிளிலே ஏசவில்லையே இந்த பதிகம் வந்து கடன் பிரச்சனைகள் காசு பணம் வரவே இல்லாமைக்கு உடனடி தீர்வு இதற்கடுத்து இடரினும் தலரினும் எனதுருநோய் என்ற பாடல் இந்த பாடலை எவ்வளோ ஒருத்தர் பாடுறானோ அவனுடைய வறுமை நீக்கணும்னு ஞானசம்பந்தர் சத்தியம் பண்ணியிருக்காரு ஆக இந்த பதிகங்கள்லாம் நீங்கள் பாடணும் பத்தூர் புக்கு பல பதிகம் பாடி பாதவை கிரி பேசி படியராடி தீர்வீர் என்று சுந்தர படிக்கிற நாகை காரோன பாடல் இந்த பாடல்களை நீங்கள் பாட பாட உங்கள் வீட்டில் உள்ள அதை அந்த நெகட்டிவ் ஆற்றல் போயிடும் வறுமை விலகும் வருமானம் பெருகும் செல்வம் கொழிக்கும் தொழில் விருத்தி அடையும் இதையெல்லாம் பாடுங்கள் ஒரு வாட்டி நீங்கள் திருவான்மையிற்கு போய் திருவான்மையில் விரையார் கொன்றையனா விடமுண்ட மிடற்றின்ற பதிகம் இந்த பதிகத்தை நாற்பத்தி நாலு தொடர்ந்து படிங்க கடன் தீரும் வழக்குகள் தீரும் வாழ்க்கை மென்மேறும் செல்வம் சேருவதோடு தொழில் பிரச்சனை நீங்கும் இந்த பதிகத்துக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது அஞ்சு தீர்க்க வேண்டிய ஒரு அற்புத ஆற்றல் குழந்தை பேர் கிடைக்கும் இந்த பதிகத்தை நீங்கள் பாடிக்கிட்டு வாங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அருகிலே இருக்க கோவிலுக்கு போங்க கோவிலில் போய் நெய் தீபம் ஏற்றுங்க அப்படி மட்டும் இல்லையா அங்கே ஏற்ற முடியலையா அங்கே நெய் ஊற்றி விளக்க சுடற விட்டு வீட்டில் வந்து தினமும் நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உப்பு இருந்ததுன்னா உப்பு எடுத்து வீடு ஃபுல்லாக தெளித்து தொடங்க நீங்கள் குளிக்கும்போது உப்பு போட்டு இது பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் ஆற்றல் நிச்சயமாக விலகி நல்ல அதிர்வில் ஏற்படும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்போதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா எப்போதாவது உங்களால் ஆலயம் வர முடியனாக சொல்லுங்க அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் நன்றி கண்டிப்பாக சார் ஏன்னா அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வெறும் கோவில் மட்டும் கூட்டு போகாம அந்த கோவிலோட வந்து பாரம்பரியம் என்ன அதுக்குள்ள ஒரு என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்மளோட மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு பாமரனுக்கும் புரிய வைக்கிற மாதிரி சொல்ற விஷயமே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சார் ஏன்னா வந்தாங்கன்னா வெறும் கோவில் போனா அது அந்த ஒரு நிமிஷத்தோடு முடிஞ்சிடும் ஆனா நீங்க சொல்ற செய்தி வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும் சார் சார் இப்போ இப்போ ஒரு கோவில் அப்படின்ற விஷயம் கலனாவே ஒரு மூணு பேர் குடும்பத்துல மூணு பேர் இருந்தாவே எல்லாருக்கும் ஒரு மனமாற்றம் வரும் ஒருக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அந்த அது எதோ பண்ணிப்பாங்க அதே நமக்கு ஏன் வேதுன்னு நீங்கள் சில ஆனால் வந்து ஒரு பத்து பேர் வராங்க ஒரு இருபது பேர் வராங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலேருந்து வந்துட்டு அது ஒருங்கிணைக்கிற விஷயம் எப்படி சார் நீங்கள் கையாள்றிங்க அது இறைவங்கிட்ட தான் சொல்லணும் அவங்க வரவங்க முதல்ல வந்து யாத்திரை அழைச்சிட்டு போகும்போது இந்த வெளிப்படையாக சொல்கிறது சிலர் வந்து ஃபோனில் கேட்டு இது மாதிரி போகிறாங்க இந்த மாதிரி கோயிலாக புதுசு புதுசாக இருந்து நம்ம தரிசிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தாங்க அப்படி வந்தவங்க வந்து என்னை பார்த்தோன்னே இவர் எப்படி அழைச்சிட்டு போவார்னு நினச்சாங்க ஆனால் போகும்போது கை கொடுத்து நான் உண்மையிலே இந்த மாதிரி கோவிலெலாம் தரிசித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேசி எடுத்து போனாங்க அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து வர ஆரம்பித்தாங்க முதல்ல கேள்வியோடு வரும்வங்க அடுத்து இவர் கூட தான் போகணுன்ற ஒரு உணர்வு இறைவன் தராரு அது எல்லாம் இல்லை இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக சார் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் போகணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டையர்லாம் அப்புறம் இல்லை ஒரு நமக்கான குடும்ப பொறுப்பெல்லாம் வந்து அப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து படிப்படியாக அதுக்கான மாற்றம் நிகழ்ந்துட்டு இப்போ எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ வந்து இப்போ அது மாதிரி போகணுன்றவங்க உங்களை எப்படிலாம் தொடர்பு கொள்ளலாம் இப்போ அது மாதிரி மனநிலை உள்ளவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் நீங்கள் நிச்சயமா ஐயா இப்போ நீங்கள் வந்து ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் வாழ்க்கை தான் இருக்க கடமைகளாக முடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம கோவில் போன்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க கடமை என்பது என்பது அவங்க கொண்டு வந்த கோட்பாடு என்னென்னாக்கா கல்யாணம் வேலை பிள்ளைங்க இதுங்களை காப்பாற்றுறது இவங்களை கரை சேர்க்குறது இவங்களை சொத்து சேர்க்கறது எல்லாம் சேர்க்குறது இவ்வளோத்தையும் செஞ்ச நாம முடியும் போது ஒன்றுமே கொண்டு போகல அது ஏன் மறந்துறாங்க தெரியல கோடி கோடியாக ஆயிரத்தி ஐநூறு கோடிகளுக்கு மேலே ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுருக்கிறாரு ரிலையன்ஸ் அம்பானி அந்த கட்டிடத்தை பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு பில்டிங்கு எல்லா வசதிகள் இருக்குது ஆனால் கொண்டு போகும்போது அவர் ஒன்றுமே இல்லை இதுதான் வாழ்க்கை நம்ம கோடி கூட சம்பாரிச்சிட்டேன் நல்லா ஒரு காய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற முடியாது ஒரு கிலோ அரிசி நான் நிறைய ச சம்பாரிச்சிட்டேன் சாப்பிட்ற முடியாது ஆனால் அதை உணர மாட்டுறாங்க நம்ம இதெல்லாம் செய்கிறது எல்லாம் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து நல்லா ஃப்யூச்சரில் நல்லா வாழணும் அப்படி இப்படின்ட்டு ஒன்றுமே இல்லாமல் அண்ணா கொடி கூட நமக்கு இல்லாமல் போயிடுது அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போகும்போது இறைவன் என்ன கேட்குறாருனா என்ன புண்ணியம் செஞ்ச என்ன புண்ணியம் செஞ்ச புண்ணியத்தை கொடு உனக்கு முத்திய தரேன்னு சொல்கிறது தான் அங்கே அதனால் நம்ம இருக்கும்போது அதை உணர்ந்து வாழ்க்கையை உணர்ந்து இதுதான் நம்மளுடைய முக்கியமான செயல்னு சொல்லிட்டு ஆலயம் தொழுவது சாலமன் என்று அவையார் சொல்லியிருக்காங்க ஆலயம் தொழணும் கட்டாயம் தோணும் மூட பழக்கன்ற ஒன்றுமே இல்லைங்க நம்ம பெரியவங்க கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்கலானது இன்றைக்கி நிரூபிச்சுட்டு வராங்க நாம இல்லை வரலக்காரன் நம்ம வந்து பழுது சாப்பிட்டாக்கா ரொம்ப கெட்டதுன்னு சொல்லிவிட்டு என் வீட்டில் சளி பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நாகரிகம் சொல்லிட்டு இன்றைக்கி வேறு வேறு உணவெல்லாம் தின்றாங்க அவன் சொல்கிறான் அவன் கண்டுபிடிச்சு சொல்கிறான் உலகத்தில் மிக சிறந்த பெஸ்ட்டு உணவுனாக்கா வெங்காயமும் பழுது தான் அது ஒரு நாள் முழுதும் அவனுக்கு ஆற்றலை தருன்னு சொல்கிறான் நம்ம எதெல்லாம் அசிங்கம் சொன்னோமோ அதெல்லாம் அவங்க பாராட்டுறாங்க ஒரு க வரட்டியை தட்டி வச்சுருந்து நம்ம வந்து வீட்டை வந்து இது பண்ணோம் அன்றைக்கி கொசு வரும் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க ஆனால் கிருமிநாசினி அந்த வரட்டி தான்ட்டு கவு கேக்குன்னு விற்கிறாங்க அஞ்சு வெள்ளிக்கு அப்போது நம்ம பாரம்பரியத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சிறப்பான ஒரு செயலர் நம்ம தந்துருந்தாங்க இற நம்ம முன்னோர்கள் அதையெல்லாம் தொலைச்சிட்டு வேகமான துரித உணவுகளையும் வேகமான இதுவிலையும் செயலில் போயிட்டு நம்ம பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தொலைச்சிட்டு நாகரிகத்தில் போயிட்டு இன்றைக்கி சுகரு ப்ரெஷர்ன்றது எளிதானது பாரு கேன்சரும் எளிதாகி போச்சு எல்லாருக்கும் மூளை முழுக்க பார்த்தா இதாக இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை அது மாத்தரை தீர்வானால் தீர்வு இல்லை அந்த நேரத்துக்கு உடனடியின்ஸ்டான்டன்ற மாதிரி அதோடு அவ்வளோதான் அதனால் முடிந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்கிறத வந்து நாம் தான் தேடி நாம் தான் உணரணும் அதனால் நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்த ஆன்மீகம் அவசியம் ஆன்மீகம் என்பது உள்ள தூய்மைக்காக உள்ள தூய்மை நம்மளால் ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே இருந்து நம்மளால் பண்ண முடியாது அப்படின்றதால இது போல் ஆலயங்கத்தில் போய் ஒருங்கிணைந்து நம் முன்னோர்களை உருவாக்கி தந்த அந்த இடத்துல போய் நம்ம மன அமைதி சற்று அமர்ந்து பேச உள்ளுக்குள்ளே உணர்ந்தோம் மனம் அமைதியடையும் மனம் அமைதியடைந்தால் சூழல் அமை சிறப்பாக அமையும் சூழல் சிறப்பாக இருந்தாக்கா சிந்தனை சிறப்பாக இருக்கும் சிந்தனை சிறப்பாக இருந்தால் செயல் சிறப்பாக இருக்கும் அதனால தான் கோவில் போங்கோ கோவில் வாங்க அப்படின்னு சொல்கிறது கோவில் மட்டும் இல்லை இயற்கை சார்ந்த அருவிகள் வாங்க அங்கே தான் மகான்களை சித்தர்கள்லாம் குடியிருக்கிறாங்க அங்கே வாங்க அங்கே கு அங்கே வந்து குளிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல கேளிக்கை என்ன அருவிக்கு போனால் இப்போ பல இளைஞர்கள் வந்து தவறாக எடு எடுத்துக்கிட்டு கேளிக்கையாக வேறு வேறு இதில் போகிறாங்க அது அல்ல உடலும் மனமும் தூய்மையானால் உள்ளம் செம்மையாகும் உள்ளம் சென்மையானால் மந்திரம் பழிக்கக்கூடும் மந்திரம் பழித்தால் வாழ்வில் சொல்லும் பலிதமாகும் செயலும் பலிதமாகும் இதை தான் நாம இயற்கை சார்ந்த இடங்களை போங்க கோயில் குழந்தைங்க போங்க ஒருத்தர் மன அமைதி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறேன்னா டாக்டர் தரும்போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கான நிறைய பகுதிக்கு வந்துவிட்டோம் நேர்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா சம்மந்தமான விஷயம் தான் நம்ம பேச போகிறோம்னு நினச்சேன் ஆனால் வந்து ஆன்மீகம்ன்றது எவ்வளோ முக்கியம் நம்ம ஆன்மா தூய்மை அடைஞ்சால் நம்ம ஆன்மீகமும் செழிக்கும் அதுக்கு வந்து ஆன்மீகம் போங்க ஆன்மா சுத்தமடையும் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க கூகுள் மேப்பில் போனால் கூட நீங்கள் சொல்கிற கோவிலுக்குலாம் போயிடலாம் சார் பட் உங்களை மாதிரி ஒரு சிவாடியார்களோட போகிறது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்ற விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரில் இருந்து உங்களுக்கு அவன் நிகழ்ச்சி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் சாரோட நம்பர் திரையில இருக்குது மேலும் பயன்படுத்திக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சிவாய்